அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி இந்த அழகான பர்பிள் கலர் காட்டன் சாரீயில் ஃப்ளோர்லேருந்து ஃப்ராக் ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஃப்ளீட் வச்சு செஸ்ட்டில் யோக் டிசைன் வச்சு பார்க்க ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ராகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டெய்லருக்குமே ஒவ்வொரு மெத்தடு இருக்குங்க. இப்படி தான் கட் பண்ணணுன்ற ரூல் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் வந்து ஸ்டைலை மாற்றி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் கட் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃப்ராக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 52, நான் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன் இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க கைக்கும் வந்து லைனிங் கேட்டிருக்காங்க. கைக்கு இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா 2.5 மீட்டர் எடுத்தால் போதுமானதாக இருக்கும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ராக்குக்கான கட்டிங் வீடியோ பார்த்துடலாம். நாம் இப்போ தைக்கக்கூடிய ஃப்ராக்குக்கு 52 இன்ச்சு லென்த் இருக்கணும். நான் இப்போ 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். கைக்கும் லைனிங் வைக்கிறதால 3 மீட்டராக எடுத்திருக்கேன். நீங்கள் கைக்கு லைனிங் வைக்க போகிறதில்ல அப்படின்னாக்கா 2.5 எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். எப்போவுமே லைனிங் கட் பண்ணும்போது குத்தி மதிப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளந்து பார்க்குறத விட நமக்கு எவ்வளோ தேவை செஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கீழே ஸ்கர்ட் பார்ட் வந்து தனியாக கட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அப்பர் பாடிக்காக 15 இன்ச்சு தான் நமக்கு தேவை. நான் 16 எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது லைனிங் நமக்கு மிச்சமாகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 16 இன்ச்சு சரியாக இருக்குது, தையலுக்கும் சேர்த்து தான். ஏன்னா நமக்கு தேவையானது 15 இருந்தால் போதும். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு, கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, டோட்டலாக 16 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதிலேருந்து எப்படி கழுத்தெல்லாம் மார்க் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எடுத்துருக்கிற துணியை ஃபோல்டு பக்கம், ரெண்டாக ஃபோல்டு ஆகிருக்கு இல்லையா, இந்த பக்கம் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது. ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட் போகிற மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ராக்குடைய கழுத்தோட உயரம் பார்த்திங்கனாக்கா 6 இன்ச்சு. எப்போவுமே கழுத்தோட உயரம் மார்க் பண்ணும்போது கூட்டவோ குறைக்கவோ கூடாது, வர அளவு அப்படியே எடுத்துக்கணும். 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்துடைய அகலத்துக்கு 2.5 வரணும். நான் வந்து 2.5 மார்க் பண்ணுறேன். தையல் 1/2 இன்ச்சு போச்சுன்னா 2.5 ஈக்குவலாக வந்துடும். நான் 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஃப்ராக்குக்கு நான் பானைக்கே ஃப்ரண்ட்டுக்கு வைக்கலான்னு இருக்கேன். அதனால் வந்து 1/4 இன்ச்சு வந்து உள் சைடு வளைவு வர்ற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கொடுத்தாக்கா சேஃப் கரெக்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் அகட்டி போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து ஷோல்டரு. ஷோல்டர் வந்து மொத்தம் 3 இன்ச்சு வரணும். இதில் நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா கழுத்துக்கு, அதை சேர்த்தணும். அது இல்லாமல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விடுறேன், அதையும் சேர்த்துக்கணும். 1/2 காலையும் 3/4 இன்ச்சு ஆகுது. ஷோல்டர் நமக்கு 3 வேணும். அப்போது 3.75 இன்ச்சு வந்து மார்க் பண்ணணும். தையலுக்காக எல்லாம் சேர்த்து 3.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தையல் எந்த அளவுக்கு போடுவீங்கன்றத பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ஷோல்டர் சைடு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச்சு விடுறது நல்லது. இந்த பக்கம் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு விட்டாலே போதும். அடுத்தது ஆர்ம் ஹோலோட உயரத்துக்கு 6.5 நான் மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து உயரம் கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அகலம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஏன்னா குத்து மதிப்பாக வச்சதால் மேலே எவ்வளோ வருதோ அதே டாட் வந்து கீழேயும் வருதான்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணதுலேருந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 6 இன்ச்சு வருது. நம்ம இப்போது மார்க் பண்ணதும் பார்த்திங்கனாக்கா 6 இன்ச்சு சரியாக தான் இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக வச்சு 1/6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து செக் பண்ணால் தான் நமக்கு வந்து கழுத்துடைய அக்கல் சைடு வந்து கரெக்டாக நமக்கு அந்த கார்னர் கிடைக்கும். அதுக்காகத்தான் மேலே உயரம் மட்டுமே மார்க் பண்ணிவிட்டு அப்படி டைரெக்டாக நம்ம செஸ்ட்டு வந்து அளந்துடக்கூடாது. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட்டாக அளந்துக்கோங்க. எனக்கு வந்து நான் எடுத்திருக்க ஃப்ராக் பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு செஸ்ட்டுடைய சைஸு. அப்போனா 4 டிவைட் பண்ணாக்கா 9 வரணும். நான் 9 இன்ச்சு சரியாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மார்க் பண்ணதை இதை எல் ஷேஃபில் வரைஞ்சிக்கணும். அடுத்ததான் ஆம்ஹோலுடைய குழிக்காக 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன்.
இதுக்கு அடுத்தது ஆம்பளோட உயரம் எவ்வளோ வச்சோம், 6.5 வச்சோம். 6.5 பாதி எவ்வளோன்றத மார்க் பண்ணுறேன். 3.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர்லேருந்து கரெக்டாக அந்த டாட்டு ஆம்பளோட டாட் கனெக்ட் பண்ணி செஸ்டோட டாட் வரைக்கும் ஒரு வளைவு கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த வளைவு வந்து நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமான்னு ஃபஸ்ட்டு அளந்துக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா ஆம்பளோடைய ரவுண்டு 8.5 வரணும். இதில் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம டேப்பை வச்சு பார்ப்போம். ஸோ ஷோல்டருக்கு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக விட்டுட்டு அதுக்கு கீழே தான் நம்ம அளக்கணும். இதுக்கு கீழே இப்படியே டேப்பை வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 8 வருது, ஆனால் நமக்கு வர வேண்டியது 8.5 வரணும். அப்போது அந்த 1/2 இன்ச்சுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்து 1/2 இன்ச்சு இப்போ கூடுதலாக இந்த ஆம் ஹோல் குழி வந்து எடுத்துருக்கோம். 1.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதை கம்மி பண்ணி 1 இன்ச்சாக வச்சாக்கா சரியாக வரும். இப்போ இதை வந்து 1 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி உள் வளைவு ஒன்று கொடுத்துக்கலாம். மேலே இருக்கக்கூடிய கோடு நமக்கு தேவையில்லை, இதை வந்து அழிச்சு விட்டுக்கிறேன். வந்து நம்ம கீழே போட்ட கோடு தான் சரியாக இருக்கும். ஒரு டைம் நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டருக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் அளக்கணும். இப்போ பார்த்தீங்களா, சரியாக 8.5 இன்ச் வந்துருச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ தான் கவனமாக பண்ணாலுமே ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகும். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணிக்கிட்டால் ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து செஸ்ட்டு மார்க் பண்ணிட்டோம், அதே போல் ஹிப்பு மார்க் பண்ணணும். செஸ்ட்டை விட எல்லாருக்குமே ஹிப்பு வந்து ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சாவது கம்மியாக தான் இருக்கும். நான் எடுத்திருக்கிற ஃப்ராக்குக்கும் சேம் அதே தான். 8 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். நான் ஃபஸ்ட்டு வந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்டுடைய அளவையே கீழே மார்க் பண்ணியிருக்கேன், 9 இன்ச்சுன்னு. இப்போது ஹிப்பில் வந்து டாட் பிடிப்பேன் நான், அதுக்காக ஒரு இன்ச்சு வந்து இதில் வந்து உள்ளார கம்மி பண்ணும்போது சரியாக எனக்கு தேவையான 8 இன்ச்சு வந்துடும், 1 இன்ச்சு டாட்டுக்காக. ஓகேங்களா, உங்களுக்கு டாட்டும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹிப்போடைய சரியான அளவே எடுத்துக்கலாம். இப்போ செஸ்ட்லேருந்து நேராக வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன், இது சரியான அளவு. இதுக்கப்புறம் 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக விட்டு இருக்கோம், இதையும் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சைடு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக விடுவோம் இல்லையா, நான் வந்து 1.5 இன்ச்சு விடுறேன். இதே போல் கீழேயும் 1.5 இன்ச்சு விடணும். இப்போ இதை ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் வந்து நெக்குக்கு பா கழுத்து வரைஞ்சிருக்கேன், ஆனால் கட் பண்ணலை. கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் கட் பண்ணலை. பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி நெக் டிசைன் எதுவுமே கட் பண்ணலை. இப்போ இதை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணதுலேருந்து அக்குலையும் ஹிப்பை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். இந்த அக்குள்ள ஜாயின் பண்ணுற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, கீழேயும் ஹிப்புக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 2 பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து வந்து ஸ்கர்ட்டு எப்படி வந்து கட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸ்லீவுக்கு தேவையான அளவுக்கு துணி எடுத்து வச்சுட்டு மீதமான துணியை வந்து ஸ்கர்ட்டுக்காக போட்டிருக்கேன். 2 ஃபோல்டு பண்ணியிருக்கிற சைடு என்னை பார்க்குற மாதிரி இருக்குது, ஆப்போசிட் சைடு ஓப்பனில் வச்சிருக்கேன். கீழே ஸ்கர்ட்டுடைய லென்த்து பார்த்தீங்கனாக்கா 35 வரணும். நான் பார்த்தீங்கன்னா அதை விட 2 இன்ச்சு கம்மியாக லைனிங் வைக்கலான்னு 33 எடுத்திருக்கேன். இந்த 33 அளவுலே எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்கர்ட்டு கட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம்.
ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா செஸ்டோடையது, இந்த பார்ட்டை வச்சு நம்ம ஸ்கர்ட்டையும் கட் பண்ண முடியும். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனமாக பாருங்கள், நான் எடுத்துருக்க இந்த செஸ்டுடைய பார்ட்டு கட் பண்ணதை இப்படி ஆல்ரெடி ரெண்டாக இருக்குது, இது அப்படியே நாலாக மடக்கியும். எப்படி ஆல்ரெடி ரெண்டாக இருக்குது, இது அப்படியே நாலாக மடக்கணும். எதுவுமே வந்து விடக்கூடாது, கால் இன்ச்சு கூட விடக்கூடாது, கரெக்டாக மடக்கி எடுத்துக்கோங்க சென்டராக. இப்போ மேல் பார்ட் இருக்கு இல்லையா ஸ்கர்ட்டுடைய மேல் பார்ட்டில், கரெக்டாக அந்த கார்னர் முடியுது இல்லையா அதிலிருந்து ஆரம்பித்து எந்த அளவுக்கு லென்த்து வருதோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே மார்க் பண்ண மாதிரியே இதுக்கு ஆப்போசிட் சைடு கீழே மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது மாதிரி தான் அந்த பக்கம் கார்னர்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் எவ்வளோ வருதோ அதை சரியாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு ஒரு பக்கம், இப்போ நம்ம ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக மார்க் பண்ணியிருக்கோமா, இதை ரெண்டுத்தையுமே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும், ரெண்டுத்தையும் சேர்க்குற மாதிரி. ஃப்ளோர்லேருந்து ஃப்ராக்குன்னும் போது ஹிப் சைடு வந்து டைட்டாக இருக்கும், கீழே வந்து பாட்டம் சைடு ஃபுல்லாக அகலமாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் லைனிங்கும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு உட்கார செய்ய கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ மடிப்பு பகுதியை நான் கட் பண்ணியிருக்கேன், இப்போ சென்டர் மார்க் பண்ணதை அப்படியே நேராக ஒரு கட்டிங் போட்டுடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்படி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன் சைடு இருக்கிறத அப்படியே எடுத்து அகலமான பகுதியும் அகலமான பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரியும் முனைப்பகுதி ரெண்டுமே சேர்ந்துற மாதிரி இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் ஒன்றா வச்சுட்டு இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளைவு இருக்குது சென்டரில், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதனால் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கிழித்து இதை வந்து அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஹிப்பு ஜாயின் பண்ணுற மாதிரி சமமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கீழ் பார்ட்டு வந்து முக்கோண ஷேப்பில் கூரா போகுது இல்லையா, இதையும் ஸ்கேல் வச்சு நேராக வர மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எப்படி நேராக கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்கேல் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் சமமாக இருக்கிற மாதிரி கோடு போட்டிங்கனாக்கா நேராக வந்துடும். இதையே கட் பண்ணுறோன்னாக்கா கீழே வந்து மடக்கி அடிக்கும்போது நமக்கு ஈஸியாக தைக்க முடியும், அதனால தான். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட்டை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அகலமாக வருதுன்றதை நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது டபுள் ஃபோல்டு இல்லையா, அதனால் ரெண்டு துணியாக இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் பிரித்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்க்குறது வந்து மடிச்சிருக்கிற சைடு, அதாவது இது வந்து சென்டர் பார்ட்டாக வரும். சைடில் வந்த துணி பார்த்திங்கனாக்கா சைடு பார்ட்டு வந்து நாலு கிளாத்தாக தனித்தனியாக இருக்கும், அதில் வந்து ஒரு கிளாத்து இந்த சைடும் வரும், ஒரு கிளாத் இந்த பக்கம் வரும். கிட்டத்தட்ட ஒரு பாவாடையோட கணக்கு தான் இது. இப்போ பாருங்கள் ஹிப்போட சைஸு கம்மியாக தான் இருக்குது. கீழே வந்து ஃப்ராக்குடைய அகலம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபுல்லாக அகலமாக இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு டைம் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் விட மாட்டீங்க, இதே மாதிரி தான் கட் பண்ணுவீங்க, ஏன்னா நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஓகே, ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நான் வந்து மீதமான துணியை எடுத்திருக்கேன். இது பாருங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்லீவுடைய லென்த்து எவ்வளோ வேணும்னாக்கா, நான் எடுக்கிற ஃப்ராக்குக்கு 15 இருக்கணும், 3/4 ஸ்லீவு. இது கூட வந்து 1 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஸ்லீவ் மடித்து அடிக்கிறதுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்துனா 16 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நம்ம வந்து ஆம் ஹோலுக்கு எவ்வளோ கொடுத்தோம், 6.5 கொடுத்தோமா, அந்த 6.5 அப்படியே மேலே வரைஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஆம் ஹோல் குழி பார்த்திங்கனாக்கா பெரியவங்களுக்கு 2.5-3 வரும், நான் பார்த்திங்கன்னா 2.5 எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட வைக்கலாம். ஸோ இப்போ வந்து மேலே இருந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதுலேருந்து கீழே அந்த குழியோட அளவு வரைக்கும் நீட்டாக ஒரு கோடு. இப்போ இந்த கோடு போட்டோம் இல்லையா, இந்த கோடு எவ்வளோ இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இன்ச்சு டேப் வச்சு அளந்து பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2.5 மார்க் பண்ணுறேன், 5 வந்துச்சு, 2.5 மார்க் பண்ணுறேன் சென்டரில். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சென்டரில் வச்சு 1/2 இன்ச்சில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பக்கம் 1 மார்க்கு, டேப் முடிகிற இடத்துல 1 மார்க்கு,
இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் அரை இன்ச்சு, கோட்டுக்கு அந்த பக்கம் அரை இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு வளைவு கொடுக்குறேன். எப்போவுமே வளைவு கொடுக்கும்போது டாட் டாட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டார்க்காக நீங்கள் கொடுத்துக்கலாம். உள் வளைவும் சேம் இதே போல் கொஞ்சம் லைட்டாக வந்து கவர் தட்டு வரைகிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ளார ஒரு ஹாஃப் இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே ஓகே தான். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்லீவுடைய ஓப்பனுக்காக 5.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது தேயிலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மடிப்பு பகுதியிலையும் கீழேயும் நாச் போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓப்பன் பண்ணி ரெண்டு துணியாக வர மாதிரி போட்டுட்டு உள் வளைவுக்கு நம்ம வரைஞ்ச இடத்துல கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து லைனிங் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணியாச்சு. சாரீ கிளாத்தில் பார்த்திங்கனாக்கா பார்டர் மட்டும் தனியாக ஒரு கலர் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பார்டர் கிளாத் வச்சு தான் நம்ம யோக் டிசைனுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் இந்த பார்டர் கிளாத்தை தனியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இல்லை கட் பண்ண லைனிங் எல்லாமே ஃபஸ்ட்டு சாரீ கிளாத்தில் அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக் டிசைன் எப்படி கட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இந்த சாரீயில் பார்த்திங்கன்னா முந்தி சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் பூ இருக்குது, மீதி சாரீ எல்லாமே தூர தூரமான பூ தான் இருக்குது. இந்த பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதால இந்த டிசைன் வந்து செஸ்ட்டுக்காகவும் கைக்காகவும் எடுத்துக்கலான்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒரு சாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன டிசைன் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணாக்கா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்களே யோசிங்க. யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், அதை வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் தான். அடுத்ததாக சாரீ கிளாத் பாட்டம்க்காக கட் பண்ண போகிறேன். பாட்டமுடைய ஹைட் பார்த்திங்கனாக்கா 37 இன்ச்சு வரணும். அதோடு வந்து ஹிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து நான் 38 மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த பார்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏற்ற இறக்கமாக இருக்க போகுது, இல்லைனா பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சரியாக வச்சுக்கிட்டு 38 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதை இப்போ சரியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கட் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டாக பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து 2 ஃபோல்டாக எடுத்திங்கனாக்கா ஒரு மடிப்பு வரும், 2 ஓப்பன் வரும், 1 மடிப்பு வரும். அந்த மாதிரி போட்டு மடிப்பு சைடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா ஃப்ரண்ட்டு தனியாக ஜாயின் பண்ணுற மாதிரியும் பேக் தனியாக ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 4 மடிப்பாக போட்டிருக்கேன். எப்படி சொல்கிறது, 1 மடிப்பு நம்ம இந்த மாதிரி போடும்போது 1 மடிப்பு சைடு வரும், 2 ஓப்பன் வரும். 2 ஓப்பன் இருக்கிறத விட்டுருங்க, மடிப்பு சைடு இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறேனாக்கா ஒரே இதாக சுருக்கம் வைக்காமல் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக சுருக்கம் வைக்க போகிறேன், பேக்குக்கு சரியாக தனியாக வந்து சுருக்கு வைக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இப்போ வந்து 2 பார்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கைக்கு செஸ்ட்டுக்கு பாவாடை எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நெக் டிசைனுக்கு ரெடி பண்ணணும், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஸ்லீவ்ஸ்க்கு குட்டியாக ஒரு இன்ச் அளவுக்கு பார்டர் வைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு நான் இதுக்காக 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 இன்ச்ன்றது 1.5 இன்ச்சாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த கூம்பான டிசைன் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி சுருக்கம் வச்சு ஃப்ரண்ட்டுக்கு டிசைன் கொடுக்க போகிறோம். இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு கேன்வாஸ் வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் கேன்வாஸ் பேப்பரு. நம்ம எடுத்திருக்கக்கூடிய செஸ்ட்டுடைய அளவு வந்து 16 எடுத்துருந்தோம். தேயிலுக்கு போக மெயின் கிளாத் வந்து 15 வரும். ஸோ அந்த 15னாக்கா நம்ம ஃப்ரண்ட்டுடைய நெக்குடைய உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு எடுத்துருந்தோம், சரிங்களா? 6 இன்ச்சு உயரம்னாக்கா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், அதை விட ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம நெக்குக்கு டிசைன் கொடுக்க போகிறோம். 15 போயிருச்சுனாக்கா 9 இருக்கும். இந்த 9 இன்ச்சில் 2 வந்து விட்டுட்டு 7 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நெக்கு டிசைன் கொடுக்கறதுக்காக. 7 இன்ச்சு வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கேன்வாஸ் பேப்பரில் எடுத்துருக்கக்கூடிய கேன்வாஸ் பேப்பர் அகலம் சரியாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நெக் டிசைனுக்காக 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோடு நம்ம இந்த நெக் டிசைன் அட்டாச் பண்ணுறதால 1/2 இன்ச்சு தள்ளி 7.5 மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இதனுடைய அகலம் எவ்வளோ வைக்கணுன்றத பார்ப்போம். கழுத்துடைய அகலம் வந்து 2.5 வச்சேன். இந்த கேன்வாஸ் பேப்பரில் வந்து 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2.5 சரியான அளவு இது வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே அளவை கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து அப்படியே நம்ம கழுத்து வரைஞ்சோமில்லையே அதுலேருந்து சும்மா ஒரு வளைவு மாதிரி கொடுக்குறேன். ஒரு பானை சேஃபுக்கு இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துருக்கேன். இது அளந்து பார்த்தாக்கா சரியாக 5 இன்ச்சு வருது. 5 இன்ச்சு வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கோங்க. பார்க்க வந்து ஒரு பானை சேஃபில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம வரைஞ்ச கோட்டுக்கு மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நெக் டிசைனுக்கு. இதை வச்சு தான் நம்ம யோக் டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த மடிப்பு சைடு தெரியணுன்றதுக்காக ஒரு நாச் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது பின் கழுத்துக்கு கேன்வாஸ் பேப்பர் கட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி இதை வந்து ஸ்கேலால் ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. இதுக்கு கீழே 2 இன்ச் அளவுக்கு போட் நெக் வைக்கிறதுக்காக, சரிங்களா? 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். இது சரியான அளவு. நம்ம மேலே வந்து கழுத்துடைய அகலம் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம், 2.5 வரணும், ஆனால் 2.5 மார்க் பண்ணியிருந்தோம். இதுலேயும் அதே போல் 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டாட்டையும் இப்போ 2 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு 1/4 இன்ச்சு மேலே வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுக்குறேன். 1/4 இன்ச்சு எதுக்காகனா தேயில் அடித்தாக்கா கரெக்டாக அது 2 இன்ச்சுக்கு வந்து நிற்கும். அதனால் 1/4 இன்ச்சு அளவுக்கு மேலே வச்சு தேயில் அடிக்குங்க. இல்லை நீங்கள் 1/2 இன்ச்சில் தேயில் போடுவீங்க அப்படின்னாக்கா 1/2 இன்ச்சு மேலே போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கனாக்கா அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து கீழே பாருங்கள், 7 இன்ச்சு அளவுக்கு இருக்குது. இந்த 7 இன்ச்சு அளவில் சென்டரில் 3.5 மார்க் பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து அளக்க போகிறோம், அதாவது நெக்குடைய அகலத்தை அளக்க போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருந்தால் போதும் நெக்குடைய அகலம்னு. ஃபஸ்ட்டு எடுத்த ஹைட்லேருந்து 1/2 மார்க் பண்ணியிருந்தேன், அதுலேருந்து 3 இன்ச்சு வெளியில் தள்ளி அதாவது அகலத்துக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஒரு பாட்டு அதாவது பானை சேஃபுக்கு வரையணும். நம்ம ஆல்ரெடி 2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா டாட்டு, அதுக்கு கீழே 1/4 இன்ச்சு விட்டு இது வந்து வரைஞ்சிட்டு வரணும். இது மெயின் தேயிலு ஒரு வி சேஃபுக்கு வரணும். இந்த இடத்துல நான் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் தேயில் அடிப்பேன்றதால 1/4 இன்ச்சு தான் விடுறேன். நீங்கள் 1/2 இன்ச்சு வைக்கிறதா இருந்தால் 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு பானை சேஃபுக்கு அழகாக வரைஞ்சிக்கணும். இப்போ நான் வந்து இந்த கேன்வாஸ் பேப்பர் முடிகிற அளவுக்கு வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வரையும்போது நம்மளால் தேயில் வந்து போட முடியாது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு உள்ளார கொஞ்சம் விடணும். அதுக்காக 1/4 இன்ச் அளவுக்கு மேலே தள்ளி இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கிறேன்.
இதை அப்படியே டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம நெக்லைன் வந்து மார்க் பண்ணதுலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனால் நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே எல்லாமே ஃபுல் வீடியோவும் போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் பொறுமையாக சொல்லணும், பிகினர்ஸுக்கு ஒரு டைம் பார்த்தா கூட நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நிதானமாக சொன்னதில் இதே 25 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அதனால் கட்டிங் வீடியோ மட்டும் இதில் பார்த்துக்கலாம், ஸ்டிச் பண்ணுறது இன்னொரு வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே உடனே தெரியணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அதில் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்டோடனே ரீச் ஆகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வரைஞ்சதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் வரையாமல் இருக்கு இல்லையா, இது வந்து டார்க்காக கொஞ்சம் வரைஞ்சிங்கனாக்கா அதுக்கு ஆப்போசிட் சைடில் நல்லாவே தெரியும். அதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக தான் இருக்குது, ஒன்றும் தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சதுலையே அதுக்கு மேலே நல்லா டார்க்காக வரைஞ்சிங்கனாக்கா பின்னாடி தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, இது கொஞ்சம் நான் விட்டுருந்தேன், நல்லா டார்க்காக வரைஞ்சவும் நல்லாவே தெரியுது எனக்கு. இதை வச்சு மார்க் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைட்லையும் நம்மளால் அந்த வளைவு கொண்டு வர முடியும். ஓகே, இந்த வீடியோவில் லைனிங் கட் பண்ணியாச்சு, மெயின் ஃபேப்ரிக்கும் அதில் வச்சு கட் பண்ணியாச்சு, கேன்வாஸ் பேப்பரில் நெக் டிசைனும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய கட்டிங் ஸ்கில்லும் வேறு வேறு மாதிரி இருக்கும். என்னோடய கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது புரியலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கமெண்ட்டில் ரிப்ளைவும் கொடுப்பேன். துணி தைக்கிறதால சுத்தமாக டைமே இல்லைங்க. ஆனால் சிலர் வந்து எனக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்குறீங்கன்னு ஒரு காரணத்துக்காக தான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாகவே ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும், பார்த்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.